ಅರ್ಥಿಕಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಗೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭವ್ಯಾತ್ ಅಸ್ಮದಿಷ್ಟಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு ஜோதிஷ கஜகேசரி ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். கஜகேசரி செல்லர் அஸ்ட்ராலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட 8 செக்மெண்ட்டுக்கான ராசி பலன்களை மிக துல்லியமாக கணித்து சொல்லிகிட்டுருக்கோம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள், அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் ஜாதகங்களில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது உங்களுடைய தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்களை பார்க்காம சொல்ல முடியாது. ஸோ அதனால் அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு எந்தளவுக்கு பிரபாவிதமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இது மூணும் உங்கள் பெயரும் சேர்த்து இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணவோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணனவோ பெய்டு கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக அலசி ஆராய்ந்து ஆலோசனைகளை கூற நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் செப்டம்பர் 16 2021 உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசி மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம். சிறிதளவு காலையிலேயே தைலம் தடவிட்டு போயிட்டிங்கன்னா இன்றைய நாள் முழுதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 1:32 3:02 வரை இருக்கிறது. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரையும், குளிகை காலை 9:00 முதல் 10:30 வரையும், சுபகோரைகள் காலை 9:00 முதல் 10:30 வரையும், பகல் 1:00 முதல் 1:30 வரையும், 4:30 6:00 வரையும், இரவு 7:00 முதல் 8:00 வரையும், 8:00 முதல் 9:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு மனச்சோர்வு அப்படிங்கிறது காணாமல் போயிடும், டயர்ட்னஸ் இருக்காது, கெட்ட சம்பவங்கள் நடக்காது. அப்போ பாதி பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி தான். நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள்லாம் சத்தமே இல்லாமல் காணாமல் போயிடும். பயங்கரமாக மழை வர மாதிரி ஒரு பில்டப் காட்டும். லாஸ்டில் வாயு பகவான் தன்னுடைய வேலையை செய்வார். பயங்கர காத்தடிக்கும், உடனே மழை காணாமல் போயிடும். மழை வந்தால் எவ்வளோ மோசமான நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் மழை வரலன்னாலும் என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் காணாமல் போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தெய்வ அனுகிரகத்தின் காரணமாக பல நல்ல விஷயங்கள் நடக்கும், அரசாங்கத்தின் மூலியமாக நல்லது நடக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அப்பா மூலியமாக மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் எது எடுத்தாலும் சரி ஒரு தடங்கலாக இருக்கும், தாமதத்தை கொடுக்கும். இதான் நடந்துடும், இதான் வந்துடுறேன்னு சொல்லுவாங்க, இதான் பணம் தந்துடுறேன்னுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. ரெண்டு நாள் போட்டு படாத படுத்து படுத்திடும். கொஞ்சம் எந்த விதமான சிக்கல்கள் சண்டைகள் வேண்டாம், கொஞ்சம் அனுசரித்து போயிட்டு ஒரு 3 நாள் கழித்து எது கேட்டாலும் சக்ஸஸ் ஆகும். மிதுனராசி நண்பர்களுக்கு மனச்சோர்வு காணாமல் போகும். யாரெல்லாம் உங்களை மதிக்கலையோ அவங்களாம் மதிப்பாங்க, யாரெல்லாம் உங்களை எதிரியாக நினச்சானோ அவெல்லாம் உங்களுக்கு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கடகராசி நண்பர்களுக்கு மனச்சோர்வு அதிகரிக்கும், தொல்லைகள் அதிகரிக்கும், ஆனால் எல்லாத்தையும் வெற்றி சாதிக்கக்கூடிய நாள். என்ன இருந்தாலும் சரி மிரட்டி இன்றைய நாள் வேலை வாங்கிடுவேன். ஆளுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கு. வீட்டில் கொஞ்சம் சண்டைகள் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நன்மையத்த. சிம்மராசி நண்பர்களுக்கு மனச்சோர்வு விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும், ஒரே சந்தோஷமாக இருப்பீங்க, ஜாலியாக பேசி பாடுறீங்க, நல்ல ஒரு படம் பார்ப்பீங்க, யோகமான நாளாக இருக்கு, ஒரு நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கன்னிராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள், இன்னல்கள், சவால்கள் எல்லாமே காணாமல் போயிடும். இந்த நாள் ஏதோ ஒன்று பண்ணுவீங்க, அது பயங்கர ஆச்சரியத்துக்குற ஒரு விஷயமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, குடும்பத்தில் நல்ல மரியாதை கிடைக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு முயற்சிகள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அரசாங்க ரீதியாக, அரசியல் ரீதியாக, கோவில் ரீதியாக எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல பேரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும்.
விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள்னால பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும், அதெல்லாம் சரியாயிடும். ரொம்ப யோகமான காலகட்டங்கள் இன்றைய நாள் முழுதும் இருக்கீங்க. தைரியமாக பல நல்ல விஷயங்கள் நடந்தேறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் எடுத்துக்கொள்ளும். தனுசு ராசி நண்பர்களுக்கு தலைவலி, வேதனைகள், உடம்பு சார்ந்த கோளாறுகள், முன்னோர்கள் சார்ந்த பிரச்சனைகள், பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு, இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழல் தென்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மையை தரும். மகர ராசி நண்பர்களுக்கு அலைச்சல், உடம்பு வலி, சோர்வு, மறதி, தூக்கமின்மை, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நன்மையை தரும். கும்பராசி நண்பர்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் பணம் கொடுப்பான், எதிர்பார்க்க எடுக்கக்கூடிய இடத்துல பணம் வராது, ரெண்டுமே மிக்ஸ்டாக இருக்கும். திடீர்னு லாபமாக பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கு. அரசியல்வாதிகள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள், அரசாங்கத்தின் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள், கவர்மெண்ட் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அருமையான ஒரு நாளாக இன்றைய நாளை எடுத்துக்கொள்ளும். மீனராசி நண்பர்களுக்கு தொழில் வெற்றி, எல்லாத்துலேயும் ஜெயந்தான். இன்றைய நாள் எது எடுத்தாலும் சரி பெரிய வெற்றி பெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் நீங்கள் எது எடுத்தாலும் சரி பெரிய அளவுக்கு முன்னேற்றம் உண்டு, வலிமையான ஸ்தானங்களாக உண்டு. இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் உள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி, பவந்த்ரோணகுன் வந்து ததாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.